Hi friends, welcome to my channel. Last video la pathinga nama end note paathirukom. Ungala purila na solunga. Ungala and stitch ungala kashtama irundhuchuna solunga. Next stitch in note stitch kuda irukka adhu kuda solli tharen. Okayla comment pannunga. Ipo vandu nama next stitch polam. Zigzag stitch. Zigzag stitch na enna theriyum ungalku ellarkume. Cross cross ad pannadhu. So idhukku easy method ah starting mattum nama eppadi pannalam அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஈக்குவல் கேப்பில். அதுக்கப்புறம் வேணால் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாட், அப்போ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு டாட். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி போட முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லூப் பண்ணி லூப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அங்கே இந்த டாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கீழே குத்திக்கிட்டு மேலே இழுத்துட்டு, சரிங்களா? இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கோம் செயினில். ஆனால் இதில் வந்து இப்படி க்ராஸ், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். ஓகேவா? இங்கே இங்கே மாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நாட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு டைரெக்டாக கீழே வந்துடலாம், சரிங்களா? இங்கே இப்போ நீங்கள் த்ரெட்டு, சில்க் த்ரெட் வாங்கணும். டபுள் டபுள் பெல்லுன்ற ஒரு த்ரெட் இருக்கும், சில்க் த்ரெட் எடுத்து வாங்கிக்கோங்க. அது வாங்கினீங்கன்னா நூல் அவ்வளோ சீக்கிரம் பெரியாது, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. மீதி என்ன வாங்கினாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா? நான் பண்ணிவிட்டு இப்படி போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க, சரிங்களா? இதை எடுத்து டைரெக்டாக மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிங்க. அப்புறம் அதே வந்து இப்படி திரும்பி கீழே இழுத்து கீழே ஒரு ஸ்டிச், திரும்பி மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். வந்து காட்டன் கிளாத் வாங்கிக்கோங்க, பாப்லின் வாங்காதீங்க. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க பாப்லினில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து காட்டன் தான். பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் போட, பட் அது போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? அந்த ரஃப் கிளாத்லாம் நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சி கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணுக்கு வந்துட்டோம். இப்போ எண்ணு வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துடல, அந்த மாதிரி நீங்கள் எண்ணோட போட்டு இங்கே முடிச்சிடலாம். லாஸ்ட் ஸ்டிச்சை லாங்காக இழுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்கு நடுவுலேயே இன்னொரு ஸ்டிச்சு கொண்டு வரணும், சரிங்களா? இப்போ இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா அது ஷார்ட் ஆகிடும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி பண்ணிவிட்டு இந்த ஹுக் இருக்கு இல்லையா, இந்த ஹுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி இப்படி இழுத்துக்கோங்க, சரிங்களா? இப்படி இழுத்துட்டிங்கன்னா அது போய் இப்படி நாட் ஆகிடும். புரிஞ்சா? இப்போது லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லித்தருவேன் பார்த்துக்கோங்க. இப்போது இது தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு டிசைன் நீங்கள் போடணும். ஒன்று வந்து சர்க்கிள், ஒன்று ஸ்கொயர், சரிங்களா? இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள். இது மூணுமே நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் இதுக்காக போட்டுக்கலாம், சரி? ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் வந்து குரூப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி உங்கள் டவுட் எது இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே டைரெக்டாக கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.